இன்றைய முக்கிய செய்திகள். பெண்கள் கூட்டமைப்பினர் சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம். பழைய சாஸ்திரங்களை திணிக்க கூடாது என கோஷம். அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் அரசுக்கு எதிராக போராட்டம். தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தல். பண்டிகையை முன்னிட்டு தெருவோர கடைகளுக்கு அனுமதி வேண்டும். அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வியாபாரிகள் மனு. செய்திகள் தொடர்கின்றன. மனுஸ்மிருதி போன்ற பழைய சாஸ்திரங்களை திணிக்க கூடாது என்று பெண்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச அரிசியை ரேஷன் கடை மூலமாக வழங்க கவர்னர் கிரண்பேடி தடையாக செயல்படக்கூடாது. கொரோனா காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலமாக வழங்க வேண்டும். 20 கிலோ இலவச அரிசியை வழங்க வேண்டும். பெண்கள் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறைக்கு மத்திய மாநில அரசுகள் தண்டனை வழங்க வேண்டும். மனுஸ்மிருதி என்ற பழைய சாஸ்திரத்தை திணிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெங்கடசுபா ரெட்டியாசலை அருகே இருந்து தொடங்கிய பேரணிக்கு தலைவர் சந்திரா தலைமை தாங்கினார். மாற்றம் மகளிர் இயக்க தலைவர் ஆலிஸ் தாமஸ் பேரணியை துவக்கி வைத்தார். சமம் மகளிர் சுயசார்பு இயக்க பொது செயலாளர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார். பேரணி அண்ணா சாலையை அடைந்ததும் அண்ணா சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தர் ராமன், விஜயா, அன்பரசி, ஜூலியட் அசம்தா, உமா அமர்நாத் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி போனஸ் உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் 800க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 6 மாத காலமாக ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள ஊதியம் மற்றும் தீபாவளி போனஸ் தொகையை உடனடியாக வழங்க கோரி தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு சாலை போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். பண்டிகையை முன்னிட்டு தெருவோர கடைகளுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி அமைச்சர் நமச்சிவாயத்திடம் மனு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பெரிய தொழில்கள் முதல் சிறு குழு வியாபாரிகள் வரை பெருமளவில் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் பாதிப்பில் இருந்து மீள பண்டிகை காலங்களில் சாலையோரங்களில் தெருவோர வியாபாரிகள் கடை வைக்க அரசு அனுமதி வழங்க வலியுறுத்தி தேசிய இளைஞர் முன்னணி தலைவர் கலைப்பிரியின் தலைமையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் தாமரை கண்ணன், செயலாளர் சந்திரன், அந்துவான் சரவணன், குமார், கதிரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் புதுச்சேரி மாணவர்கள் ரிபப்ளிக் டிவி தலைமை செய்தி ஆசிரியர் அர்ணாப் கோஸ்வாமியை சட்டவிரோதமாக கைது செய்ததற்காக மகாராஷ்டிரா அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக புதுச்சேரி மாணவர்கள் வாயில் கருப்பு துணி அணிந்து மகாராஷ்டிரா அரசுக்கும் மற்றும் காவல்துறைக்கும் எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தலைவர் இளங்கோவன், செயலாளர் ஆகாஷ் சாம்ராஜ், ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார், தேசிய செயற்குழு உறுப்பினர் திலீபன் மற்றும் அமைப்பாளர் ராமு மற்றும் யுகேஷ், தினகரன், புகழேந்தி, ஜெயராமன் மற்றும் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு மகாராஷ்டிரா அரசுக்கு எதிராக கோஷமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு கைது செய்திருக்கு, அதுக்கு வாரண்ட் கூட இது வரைக்கும் சரியா ப்ரொடியூஸ் பண்ணல. அவரு வந்து மகாராஷ்டிரா அரசுக்கு எதிரான ஊழல்களை வந்து தட்டி கேட்டதுனாலையும் அந்த அரசு பண்ற பல்வேறு முறைகேடுகளை வந்து மீடியா முன்னாடி சொன்னதுனாலையும் இன்னைக்கு தனிப்பட்ட வஞ்சிக்கின்ற ரீதியில அவரை இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சாதாரண கேஸ்க்கு வந்து அது வாரண்ட் கூட பிறப்பிக்காம அது வீடு பூந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகத்துறையின் எடிட்டரை வந்து இன்னைக்கு வீடு பூந்து கடந்து இது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பையனை இன்னைக்கு தாக்கியிருக்காங்க. அவங்க குடும்பத்தினரும் இதில் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு அரசாங்கம் வந்து ஊடகத்துறையோ எந்த துறையாக இருந்தாலும் சரி அவரோட உரிமையை பறிக்கிறத வந்து ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதை கண்டித்து அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத் இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு.
அதே சேர்த்து நாங்கள் புதுச்சேரி சென்று அகில பாரதிய பத்தியா பரிஷத் நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை திலீபன் அகில பாரதிய பத்தியா பரிஷத். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் பிசிசியில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது விசிசியில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2nd இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2nd ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூபினோட அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே பிசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தாள். அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகும் பிசிசி நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மரியா நகரில் வளர்ச்சி பணிக்கான பூமி பூஜையை பாலன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள கம்பன் நகர், மரியா நகர், தேவா நகர் மற்றும் செல்லான்பாம்பு சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகளை 19 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் பாரத் எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் குணசேகரன், உதவி பொறியாளர் கலிவர்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் 9 நபர்களும், ஏனாமில் 9 நபர்களும், மாஹேவில் 9 நபர்களும் அடங்குவர். இதுவரை 1829 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 33,123 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 598 உயர்ந்துள்ளது. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 35,550 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெண்கள் கூட்டமைப்பினர் சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம். பழைய சாஸ்திரங்களை திணிக்க கூடாது என கோஷம். அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் அரசுக்கு எதிராக போராட்டம். தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தல். பண்டிகையை முன்னிட்டு தெருவோர கடைகளுக்கு அனுமதி வேண்டும். அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வியாபாரிகள் மனு. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.